எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோருசி. இன்றைக்கி நம்ம ருசியோருசி சேனலில் பார்க்க போகிறது, செல்வ கடாட்சம் நம்ம வீடுகளில் பெரிய கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மகத்துவம் வாய்ந்த மார்கழி மாதத்தில் நம்ம வீட்டில் காலை நேரத்தில் வழிபாடு நித்தியமே செய்யக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட 10 எழுத்து மந்திரத்தை சொல்லி வழிபாடு மேற்கொள்ளணும், அதே மாதிரி இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய 30 நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்வு செய்து எந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து நம்ம வீட்டு பூஜைகளில் வழிபாடு மேற்கொள்ளணும், அப்படி நம்ம செய்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவா மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே நம்ம வீட்டு பூஜையறையில தினசரி வழிபாடுகள் அனைத்துமே சிறப்பாக கடைபிடிப்பது அப்படிங்கிறத செய்யணும். மார்கழி மாதம் நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு நாளை தேர்வு செய்யுங்க. இது அனைத்து நாட்களுமே செய்யலாம், ஆனா உங்களால முடியவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு நாளை தேர்வு செய்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே கடைபிடித்து ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம வீட்டு பூஜையறையில் வைத்து வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கோடி நன்மைகளை பெறுவதில் சந்தேகமே இல்லை. இந்த பொருளினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களால் தொடர்ந்து 30 நாட்களுமே செய்ய முடியும், மார்கழி மாதம் முழுவதுமே செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அபரிவிதமான பலன்களை பெறுவதில் சந்தேகமே இல்லை. ஒரு பொருள் நமக்கு பலவிதமான நன்மைகளை பெற்றுத்தருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பான பலன்களை பெற்றுத்தரும். சாதாரணமாகவே நம்ம வீட்டு பூஜையறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது நல்ல மங்களகரமாக தயார்படுத்துவோம். நல்ல நறுமணமிக்க மலர்கள், வாசனை தூபங்கள் அனைத்தையுமே போட்டு நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயார் வந்து அமரணும், நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்தையுமே நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்குண்டான முழு முயற்சியோடு ஈடுபடுவோம். அப்படி அந்த முழு முயற்சியோடு ஈடுபடக்கூடிய உங்களுடைய மனதிற்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த மகத்துவம் வாய்ந்த மார்கழி மாதத்தில் உங்கள் வீட்டு பூஜையறையில் வைத்து வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா புனிதத்தன்மை வாய்ந்த துளசி இலை. துளசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது பெருமாள், மகாலட்சுமி தாயார், மகாவிஷ்ணு இப்படி அனைவருக்குமே உரித்தான ஒரு பொருளாக சொல்லப்படுது. துளசி செடி ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பாக அந்த இடத்துல துஷ்ட சக்திகள் நெருங்குவதில்லை. இப்படிப்பட்ட துளசி இலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க தினசரி வழிபாடுகளில் மகாவிஷ்ணுவினுடைய படத்திற்கோ, மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கோ, பெருமாள் படத்திற்கோ நீங்க அணிவித்து மகிழ்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க. துளசி செடி வீட்டில் வைத்திருக்கக்கூடியவர்கள் தினசரி துளசி செடிக்கு நீர் ஊற்றி துளசி செடிக்கு முன்பாக ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து பூக்கள் சமர்ப்பித்து வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம். துளசி இலைகளை நம்ம வீட்டு பூஜையறையில் சுவாமி படங்களுக்கு சமர்ப்பிப்பதோடு மட்டுமில்லாம குறிப்பிட்ட ஒரு கலசம் எடுத்துக்கோங்க. மண் கலசம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் எடுத்துக்கலாம், இல்ல பித்தளை கலசம், செம்பு கலசம், இப்படி நம்ம பஞ்ச பாத்திரம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருப்போம் பாத்தீங்களா, அப்படி அந்த பஞ்ச பாத்திரத்தை முழுவதுமே சுத்தம் செய்து அதுல கொஞ்சம் சுத்தமான நீர் ஊத்துங்க. நீர் ஊத்துனதுக்கு அப்புறமா 1-2 துளசி இலைகளை சேர்த்து கூட ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை சேர்ப்பது அப்படிங்கறத செய்யணும். இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்க்கப்பட்ட இந்த புனிதத்தன்மை வாய்ந்த நீரை நீங்க வீட்டு பூஜையறையில் வைத்து வழிபாடு மேற்கொண்டு அனைவருக்குமே, வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தீர்த்தமாக தந்து பருகும் பொழுது கண்டிப்பா நமக்கு அனைத்து விதமான நற்பலன்களும் கிடைப்பதோடு மட்டுமில்லாம கோடி புண்ணியங்களும் நம்மளை வந்தடைவதா சொல்லப்படுது. எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்துல ஏதாவது ஒரு கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அப்படி அந்த கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மார்கழி மாதத்துல ஏதாவது ஒரு நாளை தேர்வு செய்து இந்த குறிப்பிட்ட விஷயத்தை கடைபிடிக்கலாம். மாதம் முழுவதுமே கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கடைபிடிக்கலாம். அப்படி நீங்க செய்யக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகுவதில் சந்தேகமே இல்லை. இப்ப நிறைய பேர் வேலைக்கு செல்லக்கூடியவர்களா இருப்பீங்க, தினசரி வழிபாடு எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது மார்கழி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைனால தேர்வு செய்துக்கோங்க, இல்ல செவ்வாய்க்கிழமைனால தேர்வு செய்துக்கோங்க, இல்ல 2 நாட்களையுமே நீங்க தேர்வு செய்து மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களை நான் சொன்ன இந்த துளசி விலை வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம். மொத்தத்துல நம்ம கைகளால் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் துளசி இலைகளை சாற்றும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகுவதில் சந்தேகமே இல்லை. இப்படி நம்ம வீட்டு பூஜையறையில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை செய்வதோடு மட்டுமில்லாமல் இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் நம்ம சொல்ல வேண்டிய 10 எழுத்து மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவருக்கு வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படணும், செல்வ கடாட்சம் பல மடங்காக பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 10 எழுத்து மந்திரத்தை தினசரி வழிபாட்டின் பொழுது குறைந்தது 108 முறையாவது சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்ல நீங்க தினசரி வழிபட முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது துளசி இலைகளை சாற்றி நீங்க வழிபாடு செய்யக்கூடிய சமயத்துல கூட இந்த 10 எழுத்து மந்திரத்தை சொல்வது அப்படிங்கறத செய்துக்கலாம். வீட்டுல என்னைக்குமே செல்வம், நிம்மதி, ஆரோக்கியம் இப்படி
அனைத்து வகையான நன்மைகளும் அதே சமயத்தில் 16 வகையான செல்வங்களும் விருத்தியாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லி வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த பத்தெழுத்து மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சர்வசர நம சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை தினசரி வழிபாட்டின் பொழுது உச்சரிப்பது இல்லை துளசி இலைகள் அனைத்தையுமே சாற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாளில் உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நீங்கள் வீடுகளில் எம்பெருமானுடைய படம் வைத்திருக்கீங்க, அம்பிகையினுடைய படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக வில்வ இலைகளையும் சாற்றி வழிபடுவது அப்படிங்கிறது மகத்தான பலன்களை பெற்றுத்தரும். மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம உச்சரிக்கக்கூடிய அனைத்து விதமான மந்திரங்களும் உயிர் பெற செய்யக்கூடிய மாதம் அப்படிங்கிற காரணத்தால் இப்போ நான் சொன்ன இந்த பத்தெழுத்து மந்திரத்தை சொல்லி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது இதனால் வரைக்குமே எத்தனையோ மந்திரங்களை சொல்லி வழிபாடு மேற்கொண்டு எந்த ஒரு பலனுமே பெற்றதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பலவிதமான நன்மைகளும் வந்தடைவதாக சொல்லப்படுது. அதனால் முழு முயற்சியோடையும் ஈடுபாடோடையும் நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே பூஜையறையில் கடைபிடிப்பதோடு மட்டுமில்லாமல் நான் சொன்ன இந்த பத்தெழுத்து மந்திரத்தையும் சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்து பாருங்க. இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே நம்ம வீடுகளில் கடைபிடிப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த புண்ணியம் நிறைந்த மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக நம்ம ஒரு விதமான தானம் மேற்கொள்ளணும். அது என்ன தானம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே பொதுவாக அது குளிர்காலம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இந்த குளிர்காலத்தில் யாராவது கஷ்டப்படுறாங்க, அந்த வீதியில் வசிக்கக்கூடியவர்கள் குளிரால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் போர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் போர்வைகளை தானமாக தருவது அப்படிங்கிறது செய்யலாம். கம்பளி வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது கம்பளி தானம் மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்வெட்டர் வாங்கி தருவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இப்படி நம்ம குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய தானமானது கண்டிப்பாக நமக்கு பெரும் புண்ணியத்தை சேர்ப்பதற்குண்டான அருளை பெற்றுத்தருவதாக சொல்லப்படுது. நம்ம தான தர்மங்கள் செய்யும் பொழுது மனதார அடுத்தவர்களுக்கு செய்வது அப்படிங்கிறத செய்யணும். யாரோ சொன்னாங்க இப்படி செஞ்சால் எனக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு செய்யாமல் இந்த ஒரு தானமானது அடுத்தவர்களுக்கு உபயோகப்படுது, மேலும் மேலும் தானம் செய்வதற்குண்டான வாய்ப்பு எனக்கு அமையணும் அப்படின்னு சொல்லி மனதார நினைத்து நீங்கள் தான தர்மங்கள் செய்யும் பொழுது மேலும் மேலும் நம்ம தான தர்மங்கள் செய்வதற்குண்டான பண சேர்க்கையும் அதே சமயத்தில் பொருளுதவி அனைத்துமே செய்வதற்குண்டான அருளையும் அம்பிகை அருள்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. நல்லதையே நினைத்து நம்ம நல்லதையே செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒன்று சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லவைகள் அனைத்துமே நடப்பதற்குண்டான அருளை பெற்றுத்தருவதில் சந்தேகமே இல்லை. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா புண்ணியம் நிறைந்த இந்த மார்கழி மாதத்தில் நம்ம வீட்டோட பூஜையில் எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை மாதம் முடிவதற்குள்ளாக ஏதாவது ஒரு நாளில் தேர்வு செய்து எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும், அதே சமயத்தில் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம செல்வ செழிப்பானது ஏற்படணும், நல்ல ஒரு லக்ஷ்மி டாட்சம் என்றென்றைக்குமே நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக சொல்ல வேண்டிய பத்தெழுத்து மந்திரம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் எல்லாமே தினசரி நம்மளுடைய சேனலில் வரும், அதை பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.